என்ன சொல்றாரு, தத்துவத்தை மேல இருக்கிற செய்யுள் வந்து பழைய தமிழ், அதை பதம் பிரிச்சு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்காங்க. தத்துவத்தை எல்லாம் சடம் என்று தாக்கற்று செத்த அசத்தின் கண் போல தெரியாது வைத்து எடுத்தும் பூரணமே என்று அழைத்தும் தேடி புரண்டு அழுதும் கோரணி காட்டும் பெய்குவால். இது முதல் பாட்டு. அடுத்தது, கிரியைக்கு இழைத்து வந்து கேட்டவர்க்கு சும்மா திரிய சுகம் விளைத்த சீமான் குருவன்றி சற்றே பதைப்பத்தரினும் சகம் படைக்க கற்றானும் காலனுமாம் கான். இதையே ஒப்பிட்டு பகவான் வந்து ரமண பகவானுடைய குருவாசவ கோவிலில் ஒரு பாட்டு, அடைந்தவர்க்கு பின்னும் ஒன்றை ஆணையிடுவோன் அடைந்த கொடும் கூற்று விதியாவான் அடைந்தவரை செய்வன செய்து முடித்தோரா தீர்ப்போனே தெய்வ அருப் குருவாம் தேர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஃபென்டாஸ்டிக் பாட்டுகள். அதாவது கிரியை கழற்றி, கிரியை கழற்றினா ரிமூவல் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். ஒரு நாமத்தை கூட உள்ள நினைக்க வேண்டாம். நினைக்கிறவன நீ யாரியா முதல்ல, அப்புறம் உன் நாமத்தை நீ மந்திர ஜபம் பண்ண, நாம ஜபம் பண்ண. அந்த காலத்துல பகவானால சொல்ல முடியல, இத சொல்லுன்னே நான் அனுப்பிச்சு வரவன்னு நான் பச்சையா சொல்றேன். நாம ஜபம் பண்ணும் நீ யார் என்று முதலில், ஜபிப்பவன் யார், நினைப்பவன் யார், அவனுக்கு என்ன இருப்பு, இது பேர் தான் ஆன்மஜாரம். அதனால அதிகாரம் தலைப்பு என்ன, ரிமூவல் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், கிரியை கழற்றி, சரியை கழற்றி, யோக கழற்றி, யோகமாவது மண்ணாவது, தூக்கி அடி, தூக்கி அடி. யார் அவன், தான் உடம்ப தானா நினைச்சுக்கிட்டு அதுக்கு என்னமோ யோகத்தை கத்து கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். டால்பின் குதிச்சு குதிச்சு தண்ணியில குதிக்குது, டன் கணக்கு வெயிட்ல எம்பி எம்பி குதிக்குது, செம யோகம் பண்ணுது. அதெல்லாம் குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தாவுது, அதை விட நீ யோகம் பண்ணிடுவியா, என்ன யோகம். இந்த இது எந்த புஸ்தகம் எடுங்க, தாய்மானவர் புஸ்தகம் கொண்டு வந்து பாருங்க. கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், யானையும் குதிரையும் அட்டக்கி ஆண்டு நான் சொல்ற ஆணைக்கு, நான் காட்டுற சவுக்குக்கு, நான் குத்துற அங்குசத்துக்கு பணிந்து கீழ அப்படின்னு பெரிய மிருகங்களை ஆட்டி படைக்கலாம். கரடி வெம்புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம், கச்செவி எடுத்து ஆட்டலாம், பாம்பை எடுத்து ஆட்டலாம், நாகப்பாம்பை வெறுப்பேத்தலாம், கண்ணுக்கு எதிர்க்க வச்சு பல்லோட விஷத்தோட வச்சு எவ்வளவு வேணா கொட்டுன்னு ஆட்டலாம். என்ன பண்றியோ பண்ணுப்பா, சொரிஞ்சு விட்டா மாதிரி இருக்கும். இப்படி மேஜிக் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு கூட இருக்காங்க. கட்சி வீடு எடுத்து ஆட்டலாம், வெண்தழலின் ரதம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேதித்து விற்றுணலாம், கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ரசவாதம் பண்ணி ஐந்து உலோகங்களை கரைச்சு கோல்டா மாத்தி அதெல்லாம் வித்து சாப்பிட்டு கூட பொழைச்சிக்கலாம். தொட்ட என்ன பொண்ணாயிடும், ஏன்னா உங்ககிட்ட அது நடந்திருக்கு, நீ ஆன்ம பொருள் ஆயிட்ட. ஏன்னா ஆன்ம பொருளுக்கு போற வழி பூரா ஒரே மிராக்கல்ஸ் தான், எல்லாம் மைக்ரோ காஸ்மிக் ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ காஸ்மிக். ஏன்னா மேக்ரோ காஸ்மிக் இஸ் மேக்ரோ காசம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மைக்ரோ காசம், தட்ஸ் ஆல். வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், தேவர்கள் எல்லாம் அட் பெக் அண்ட் கால் தே கேன் பி சம்மன்ட். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகலாம் புகுதலாம், ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன் நிகரில்லா சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்து ஆகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமய ஆனந்தமே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறன் அறிது, ஏன்னா திறனுக்கெல்லாம் உச்ச திறன், கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சிவலிங்கம் மாதிரி ஸ்டில்னஸ் ஆகும், சைலன்ஸ் ஆகும், உடம்பு நல்லா ஹைஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். இதுல இருந்து நீங்க யோகா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்கப்பா, அந்த யோகால வர்றதெல்லாம் உனக்கு வேண்டாம் வேண்டாம்ப்பா. ஜிம்னாசியம் போங்க,
ரன்னிங் போங்கோ, ட்ரெக்கிங் போங்கோ, டான்ஸ் ஆடுங்கோ, பாட்டு போடுங்கோ, என்ன வேணா அந்த உடம்பு பண்ணட்டும், மாறா உடம்பு பண்றதெல்லாம் நீங்க கிடையாது அப்படின்ற பேருணர்வுல ஐக்கியமான பிறகு அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணுங்க. அதனால அவங்க என்ன ஒரு அர்ஜென்சியில சொல்றாங்க, தத்துவத்தை எல்லாம் சடம் என்று தாக்கற்று செத்த அசத்தின் கண் போல் தெரியாது வைத்து எடுத்தும் பூரணமே என்று அழைத்தும் தேடி புரண்டு அழுதும் கோரணி காட்டும் பெய்க்குவாள். என்ன சொல்றாங்க இது, அசம்னா செத்த அசம்னா அஜம், அஜம்னா ஆடு. இறந்த ஆட்டின் கண் உயிருள்ள ஆட்டின் கண் போல் இருந்தாலும் செயல்படாது ஒழிவது ஆகையால் ஞானிகள் செயல்படினும் சுட்டறிவு இல்லாதவர் என்பதற்கு செத்த ஆட்டின் கண்ணை ஓமைத்தார். ஏன்னா அது வந்து வெற்று பார்வையாக செத்த ஆட்டின் கண்ணு போல இருக்கும். செத்தது எந்த கண்ணுமே அசையாது, ஆனா ஆட்டினோட கண்ணு ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் வாழும் பொழுது. அது இறந்ததுன்னா அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும், உயிருள்ள ஆடு போலவே இருக்கும் செத்த சில வினாடிகள்ல. அதே போல ஞானியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல்லா பரம்பொருள்லயே இருப்பாங்க, பார்வைங்க வெளில எதுவும் பாக்குற மாதிரி இருக்குமே தவிர அப்படி இருக்காது. சுட்டறிவு இல்லாதவர், சுட்டறிவு இருந்தாதான் இந்த பீப்புள்னு சொல்லப்படுற கண்ணில் இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற கண்மணி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், தாட்ஸ்ல இருக்கும், இங்க ஒன்றும் இருக்காது. தேஜோமயமா உள்ள அந்த பொருளையே கடக்கும். அத்தகைய ஞானியர் போல் கிரியையாளரும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கூறவே செத்த அசத்தின் கண் போல் தெரியாது, எங்கும் பறந்து எதிலும் நிறைந்து எல்லாமாய் விளங்கும் ஆன்ம வஸ்துவை சிவன் அம்பாள் விஷ்ணு போன்ற கடவுளர் உருவத்தில் இருப்பதாக ஆவாகனம் பண்ணி தியானம் செய்து தம்முள் தோன்ற வேண்டும் என்று ஓலமிட்டு அழைத்து மகா புண்ணிய தலங்களில் தேடி இறைவன் எதிரில் வராமை கண்டு அழுது புரண்டு வருந்தும் செயல்கள் நன்மையே பயப்பினும் அதற்கும் மேம்பட்டவர் ஆன்மானுபூதி நிலையை அடைந்து விட்டவர் ஆதலால் முன் சொன்ன கிரியையாளர் செய்கைகள் பேய்கூட்டங்கள் கூத்தாடுவது போன்றது என்று பரிகாசம் செய்கிறார். எதுக்கு சொல்றாரு, சாதாரணமா பாமர மனுஷன் நம்பிக்கையோட சொத்து வர எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையில்லையே. தாய்மானவர் சொல்ற மாதிரிதான், கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், கட்சியவியாழ் எடுத்து ஆட்டலாம், யாரும் உணராதவாறு உலகத்து உலாவலாம், கணல் மேல் இருக்கலாம், நீர் மேல் நடக்கலாம், என்ன வேணாம் பண்ணலாம், இவ்வளவு ஆர்ப்பாட்டமே தேவையில்லைப்பா. ஏன்னா எல்லாம் சம்பந்தப்பட்டது, நீயாக இதை செய்து கொண்டிருந்த அந்த உடம்புக்குள் இருக்கும் உயிர் கூட இல்லை. என்ன சைக்காலஜி இதெல்லாம் முயற்சிக்கு, அது பேர் அகந்தை. அந்த அகந்தையினுடைய அசைவு எங்கிருந்து ஏற்படுகிறது, ஒவ்வொரு தருணத்திலும் யாருக்கு ஏற்படும், அது ஏற்பட்டதனால் உடம்பு அசைகிறதா, அது ஏற்பட்டதனால் எண்ணங்கள் தோன்றுகின்றனவா, அது அசைவினால் பழைய உணர்ச்சிகள் பழைய அனுபவங்கள் இங்கு நான் என்னை போல இங்கு வளைய வந்து கொண்டிருக்கின்றனவா, இப்படின்ற ஒரு உண்மையை சுற்றி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லையே, கிரியைகள் தேவையில்லையே, ரிமூவ் ஆல் ப்ராக்டிசஸ் ரைட் அவே, ஸ்டாப் எவ்ரி திங், ஸ்டாப் ஃபோர்த் வித் இம்மீடியட்லி அப்ரப்ட்லி because there is no doer to do anything, he is not left away from the truth itself, he is the very embodiment of truth, he or she, but it doesn't relate to any gender at all, it is free, always free, with name or without name, it's free, it enjoys supreme freedom, supreme sovereignty. வார்த்தைகள் எல்லாம் சும்மா, நினைப்பே ஒன்றும் தொட முடியாது அதை, அப்பேற்பட்ட உணர்வு அப்படின்றே சொல்கின்றார். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, கிரியைக்கு இழைத்து வந்து கேட்டவர்க்கு, இழைத்துன்னா பண்ணி பண்ணி நொந்து போனவர்களுக்கு, சும்மா திரிய சுகம் விளைத்த சீமான், அதாவது அவன் நொந்துவை வந்திருக்கிறவனுக்கு
இனிமே பண்ண மாட்டேயோன்னோ, இனிமே எதுவுமே பண்ண மாட்டேல, ஜபம் பண்ண மாட்டேல, தியானம் பண்ண மாட்டேல, அங்க எங்க ஊர் ஊரா சுத்த மாட்டேல, எதுவுமே பண்ண மாட்டேல, அப்படின்னா உனக்கு ஏத்ததை நான் சொல்லி கொடுக்குறவா அப்படின்னு என்ன சொல்றாரு? சும்மா வேட்டையாடு விளையாடு, எதை வச்சுக்கிட்டு? சும்மா இருக்கிறத வச்சுக்கிட்டு. உன்னுடைய உண்மையான நிலை வந்து சும்மா இருத்தல், ஜஸ்ட் பீ, இதுதான் சத்தியம் அப்படின்னு அவர் சுகம் விளைத்த சீமானாம். குருவன்றி சீமான் குருவே அன்றி, அதாவது அப்பேற்பட்ட சீமானா இருக்கிறவர் அவர் தான், அவரே குருவே அன்றி, சற்றே பதைப்பை தரினும் சகம் படைக்க கற்றானும் காலனுமாம் கான். சகம் படைக்க கற்றான் யாரு? பிரம்மன். அவர் பிறவியை கொடுக்குறவர். மற்ற குருக்கள் யாரா? ஜகம் படைப்பவர் போல என் பிறவியை கொடு, பிறவி அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் சென்சியன் பீயிங்ஸ், ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். யாரு? பிரம்மன். பிரம்மதேவனா மாத்திட்டு வரான், என்ன பிறவிகளுக்கு, இல்லாட்டி என்ன ஆகிடுவான்? யமன் ஆகிட்டு வரான். என்ன வினைகளா பண்ணி பண்ணி செத்து 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 பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து இப்படி நொந்து வந்தவர்களுக்கு இப்பவே உடனடியாக வேணும்னா எங்கிட்ட வா. இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து அப்படி முள்ளமாக ஆரம்பிக்கிறேன், சும்மா கோயிலெலாம் போய் அப்படி படிச்சுட்டு சும்மா சில்பசாஸ்திரம் படிக்கிறேன், அப்புறம் தந்திரா படிக்கிறேன், மந்த்ரா படிக்கிறேன், ஜபம் படிக்கிறேன், சும்மா தியானத்துலலாம் போடணும், எல்லாம் என்னையா உடம்புக்கு என்னையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது? உடம்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டேவா இருக்க போகிறேன்? அப்படித்தானே இருக்கு புத்தி. இப்போ மனத்தால் தியானம், வாக்கால் ஜபம் அல்லது தோத்திரம், உடலால் பூசை ஆகிய கிரியைகளால் மிகவும் மெலிந்து இவற்றை வெறுத்து ஞானத்தை விரும்பி வந்து கேட்டவர்க்கு இந்த மனோ வாக்கு காயங்கள் அசைவதற்கு காரணமாகிய தற்போதத்தை அழித்து, அதாவது இப்படியெல்லாம் சொல்லிக்கிண்டு திரியறதுக்கு நனவு நிலையில ஜபம் பண்றேன், நான் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கேன், நான் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கேன், ஐ பிலாங் டு தட் ஆஷ்ரம், தே ஆர் வெரி வெரி சூப்பர் குணம் அப்படின்னு நுண்ணி நாக்கில் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இங்கே வா தமிழுக்கு வா, சரக்கு அத்தனையும் இருக்குது, ஒன்றுத்தை பார்த்தாலே நீ துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போடுவேன், என்ன சிந்தையை அடக்கி அடக்கியே சும்மா இருக்கும் திறமறிது. இந்த மனோவாக்கு காயங்கள் அசைவதற்கு காரணமாகிய அகந்தையை அழித்து ஏகான்ம வஸ்துவாக்கி இன்னது வேண்டும் என்பது ஒன்றும் இல்லாமல், ஆக்சுவலாக உங்களெல்லாம் நான் மொட்டை அடிச்சிருக்கேனா இல்லையா? என்ன மாதிரி? நான் நிஜமாகவே மொட்டை அடிச்சுட்டேன், உங்களை உள்ளுக்குள்ளே மொட்டை அடிச்சுட்டுருக்கேனா இல்லையா? இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? இப்பயே ஆமாம், அதை விட ஆனந்தம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் வேற என்ன இருக்கு?